கோவிட் சுச்சுவேஷனால் எக்கானமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் சுயசார்பு பாரதம் அப்படின்ற திட்டத்தில் இருபது லட்சம் கோடி நாட்டோட பிரதமர் பேக்கேஜ் அறிவிக்கிறதா சொல்லியிருந்தார் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ரெண்டாவது நாளாக நம்மளோட நிதியமைச்சர் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு அதில் சில திட்டங்கள் சில சட்டங்கள் வந்து கூடிய விரைவில் வந்து எல்லாமே மாறப்போகுது இஎஸ்ஐ பற்றி பேசுனாங்க கிராஜுவேட்டி பற்றி பேசுனாங்க அதுக்கப்புறம் மைக்ரண்ட் லேபர்ஸை பற்றி பேசியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பேக்கேஜ் அறிவித்தாங்க முக்கியமாக என்ன லாலாக மாற போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சுயசார்பு பேக்கேஜில் நிறைய விஷயங்கள் நிறைய செக்டர் மாத்திரதான் சொல்லியிருந்தாங்க நிலம் தொழிலாளர்கள் கையிருப்பு கேஷ் அண்ட் தென் சட்டத்தை பற்றி பேசலாம்னு சொல்லியிருந்தாங்க நேற்று எம்எஸ்எம்இ அண்ட் தென் பிஎஃப் பற்றி பார்த்துருந்தாங்க இன்றைக்கி மைக்ரெண்ட் லேபர் ஃபார்மர்ஸை பற்றி பேசியிருக்காங்க இன்றைக்கி அறிவித்தது ஒம்பது ட்ரென்சஸ்ஸு மூணு வந்து மைக்ரெண்ட் லேபரும் ஒன்று வந்து முத்ரா திட்டத்துக்கு கடன் வாங்கினவங்களும் ஒன்று வந்து ஸ்ட்ரீட் மெண்டாக இருக்கும் ஒன்று வந்து ஹவுசிங் திட்டத்துக்கும் ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ட்ரைபிள்ஸ்க்கும் ரெண்டு ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கும் அறிவிச்சிருந்தாங்க இதில் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில லேபருடைய லாஸ் பற்றி சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதை பற்றி விரிவாக பார்ப்போம் மினிமம் வேஜஸ் அப்படின்றது எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அவர் ஆர்கனைஸ்டு செக்டார்லேயே இல்லை அன்னர்கனைஸ் செக்டார்லேயே ஒர்க் பண்ணலாம் அவர் எங்கே வேணால் ஒர்க் பண்ணலாம் ஆனால் வேஜ்ன்றது எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அவரோட உரிமை அப்படின்றத ஃபஸ்ட் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க இப்போ முப்பது பர்சன்ட் எம் ஒர்க்கருக்கு மட்டும்தான் மினிமேஜ் கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்க ரெண்டாவது நேஷ்னல் ஃப்ளோர்வேஸ்ன்றதை ஒன்று உருவாக்குறாங்க ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து வேஜஸ்ன்றது வித்தியாசப்படுது அதை தவிர்க்கிறதுக்கோசரம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு நேஷ்னல் ஃப்ளோர் வேஜஸ்ன்ற ஒரு குருவிட உருவாக்கிட்டாங்கன்னா அதை எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு வேஜஸ் வச்சுருக்கோம் பீகாரில் ஒரு வேஸ் வச்சுருக்கோம் ஒரிசாலையில் ஒரு வேஜஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா ரெண்டு பேத்துக்கும் மூணு பேத்துக்கும் வேறுபாடாகுது ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு டிஸ்டிக் வேறுபாடுது அதெல்லாத்தையும் களைறதுக்கு நேஷ்னல் ஃப்ளோர் வேஜ்ன்ற ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க ஒரு ஒர்க்கர் அன்ஆகனைஸ்டோ இல்லை ஆர்கனைஸ்டோ எங்கே வேலை செஞ்சாலுமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஒன்று கொடுக்கணுன்றத சொல்கிறாங்க ஏன்னா அவர் எப்போ ஜாயின் பண்ணார் எவ்வளோ சம்பளத்தை ஜாயின் பண்ணார் என்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ன்றது அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான் இருக்கும் ஸோ இதை வெளிப்படுத்தணும் அதை வந்து அவருக்கு ரைட்ஸாக தெரியணுன்ற நோக்கத்தில் அறிவிச்சாங்களே தெரில பட் இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர்ன்றது எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்கிறாங்க அடுத்தது எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் ஹெல்த் செக்அப் பண்ண சொல்கிறாங்க ஆனுவல்லே இது கோவிட்னால ஒரு தாக்கமானு தெரியல பட் இது நல்ல விஷயந்தான் ஏன்னால் நம்மளோட எம்ப்ளாயோட நலன்றது ரொம்ப முக்கியம் ஒர்க்கரோட நலன்றது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்போது அது ஆர்கனைசேஷனையும் பாதிக்குது ஸோ ஆனுவல் ஹெல்த் செக்அப்புன்றத கண்டாயப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் இன்டர் ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்கரோட டெஃபினேஷன் கொண்டு வராங்க முன்னே வந்து கான்ட்ராக்டர் பேஸில் கொண்டு வந்தால் மட்டும்தான் ஸ்டேட் டு ஸ்டேட் வந்தால் தான் மைக்ரென்ட் ஒர்க்கர்ன்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய கம்பெனிஸ் நிறைய ஆர்கனைசேஷன் வந்து டைரெக்டாகவே அவங்களோட ஊருக்கே போய் அவங்களை டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுறதுனால இப்போ அந்த டெஃபினேஷன் அதாவது எங்கே யார் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து எய்தர் வந்து எம் கான்ட்ராக்டர் வழியாக வந்தாலும் சரி எம்ப்ளாயர் வழியாக இருந்தாலும் சரி அவங்கள இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்கர்னு டிஃபைன் பண்ணுறாங்க ஏன்னால் இப்போ நிறைய நலத்திட்டங்கள் அறிவிக்கும் போது இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர் மைக்ரண்ட் ஒர்க்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அந்த மைக்ரண்ட் ஒர்க்கரோடைய வேர்டிங்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இதை சொல்கிறாங்க இஎஸ்ஐன்றது பத்து எம்ப்ளாயிக்கு கீழே ஒர்க் பண்ணாலும் வாலண்டியரியா அவங்களே வந்து முன் வந்து இஎஸ்ஐ பிடிச்சிக்கலாம் ஹசர்டஸ் ஒர்க் பண்ணுறவங்க ஏதாவது பிரிண்டிங்லேயோ அல்லது ஆபத்து நிறஞ்ச ஒரு ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு அந்த ஒர்க்கருக்கு பத்து பேருக்கு கீழே இருந்தாலும் கண்டிப்பாக இஎஸ்ஐ பிடிக்கணுன்றாங்க ஏன்னா அவங்களோட சேஃப்டின்றது ரொம்ப முக்கியன்றதுனால அடுத்தது ஆர்கனைசேஷன் பத்து எம்ப்ளாய்ஸ் மேலே இருந்தாங்கன்னா இஎஸ்ஐ பிடிக்க சொல்கிறாங்க ஏற்கனவே நிறைய ஸ்டேட் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் பத்து எம்ப்ளாய்க்கு மேலே இருக்கிறவங்கள மாதிரி இஎஸ்ஐ தான் இருக்காங்க நிறைய ஸ்டேட் வாரியாக வித்தியாசப்படுது பத்து இருபதுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் பத்து எம்ப்ளாய்க்கு மேலே இருக்கிறதுக்கு இஎஸ்ஐ பிடிக்க சொல்கிறாங்க கிராஜுவேட்டோட எலிஜிபிலிட்டி வைசை ஃபைவ் இயர்ஸ்லேருந்து ஒன் இயராக மாற்றிருக்காங்க யாருக்குன்னா ஃபிக்ஸுடு டைமாக ஒர்க் பண்ணுவாங்க அதாவது ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு மட்டும் தான் மாற்றிருக்காங்க எல்லாத்துக்கும் மாற்ற கிடையாது இது எல்லாத்துக்கும் மாற்றிருக்கலாம் எல்லாத்துக்கும் இந்த பெனிஃபிட் போய் சேர்ந்துருக்கும் கூட்டிய சீக்கிரத்தில் இந்த கிராஜுவேட் இரு ஃபைவ் இயர்லேருந்து ஒன் இயராக மாற்றலாம் அப்படின்றத பற்றி நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் கிடையாது ஃபிக்ஸுடு டைம் மட்டும்தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு முப்பதாயிரரூபா பேசிக் டியாக ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா நாலு வருஷத்தில் அவர் வேலை விட்டு போகிறார்னா அவர் இழக்கிறது வந்து கால்குலேஷனை காமிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஒருத்தர் இருபதாயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வருஷம் போகும்போது அவர் கிராஜுவேட்டிக்கு எலிஜிபிள் ஆக மாட்டார் ஏன்னா அஞ்சாவது வருஷம் தான் அவர் எலிஜிபிலிட்டி ஆவார் அஞ்சு வருஷம் ஆனால் ஐம்பத்தி ஏழாயிரம் அவர் வாங்கிட்டு போயிடுவார் ஆனால் நாலு வருஷம் அவர் வெளியே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா அவர் லாஸ் பண்ணுறாரு அதே பாஞ்சாயிரம் ரூபா ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் அவர் வெளியே போகிறாருன்னா நாற்பத்தி மூணாயிரூவா கிடைக்கும் ஆனால் நாலு வருஷத்தில் வெளியே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நாலாயிரத்தி ஆறுநூற்றி பாஞ்சு ரூபா அவருக்கு இழப்பீடாக நடக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் அறிவு பட் இப்போதைக்கு ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்கும் கிராஜுவேட்டியாக ஒன் இயருக்கும் எலிஜிபிலிட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது தொழிலாளர் சம்மந்தப்பட்ட லா வந்து நாற்பத்தி நாலு நாம் மெயின்டைன் பண்ணுறோம் அதாவது இஎஸ்ஐ பிஎஃப் ஃபேக்ட்ரி லா அண்ட் தென் போனஸ் கிராஜுவிட்டி இன்டிஷன் ஸ்கூடெண்ட் போய்கிட்டே இருக்கும் நாற்பது நாலு தான் யூஸ் பண்ணுறோம் இதை நம்மளால் கடைபிடிக்க முடியல அண்ட் ஆனால் இது ஏதாவது இஷ்யூ ரைஸ் ஆச்சுனாலும் நம்மளால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது இது எல்லாத்தையும் சிம்பிஃபை பண்ணுறதுக்கோசரம் நாலு லாக குறைக்க போகிறாங்க இதுக்கு பில் பாஸ் பண்ணுவாங்க பில் பாஸ் பண்ணி நாங்கள் அது பாஸ் ஆனதுக்கப்புறம் ஜியோவை ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போதைக்கு இப்போதைக்கு அது பில் பெண்டிங்கில் தான் இருக்குது அதுக்கப்புறம் உமன்ஸ் வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லையும் எம்ப்ளாய் ஆகிறதுக்கு தகுதி உடையவங்கன்னு சொல்கிறாங்க அதுக்குண்டான சேஃப்டி மசரை உருவாக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஸோ இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் ஒரு இன்னும் பில் பாஸ் பண்ணுற சைஸில் இருக்குது தென் அண்டர் டிஸ்கஷனில் இருக்குது ஸோ ஒன்ஸ் எல்லாமே இது ஜியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது வந்து எனேபிள் ஆகும் அது வரைக்கும் இதெல்லாம் ப்ராசஸில் இருக்குது அதாவது ஒர்க்கர்ஸை சேஃப் கட் பண்ணுறதா அவங்க ஆர்கனைஸ்டாக இருக்கலாம் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கலாம் அவங்களோட சேஃப்டி ஈசையாக இருக்கலாம் ஸோ அது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்கிறதா அனௌன்ஸ்மெண்ட்ஸாக சொல்கிறாரு இப்போ இன்றைக்கி சொன்ன இம்பார்ட்டண்ட் அனவுன்ஸ்மெண்ட் பற்றி பார்ப்போம் முன்ன சொன்னதெல்லாம் ஜியோ ரிலீஸ் பண்ணணும் இப்போ இருக்கிறது எல்லாமே ஒரு ஃபார்மர்ஸ்க்காகட்டும் இல்லை ஹவுசிங்க்காகட்டும் இப்போ சொன்ன எல்லா ட்ரென்சஸ்க்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் அறிவிச்சிருக்காங்க அந்த பெனிஃபிட்ஸை பார்ப்போம் இன்றைக்கி அறிவித்த முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பற்றி பார்ப்போம் முதல்ல மைக்ரன் லேபர் மைக்ரன் லேபருக்கு அடுத்த ரெண்டு மாதத்துக்கு உண்டான உணவு அதாவது கோதுமையாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் சனாவாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுக்குறதா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஃபுல் கவரேஜ் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுக்குள்ளே கவரேஜ் ஏன்னா மைக்ரெண்ட் லேபர் வந்து ரேஷன் கார்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுனால இது வந்து முன்னாடியே இருக்கிற ஸ்கீமாக இருந்தாலுமே இப்போ அந்த மைக்ரண்ட் லேபரோட தாக்கம் பெருசானதுனால இவங்க அந்த மைக்ரண்ட் லேபர் இதனால் பயனடைவாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க எங்கே வேணால் ரேஷன் பொருள் வாங்குறதுனால அடுத்தது மைக்ரண்ட் லேபர் வந்து அதிக ரெண்ட் கொடுத்தல ரெண்ட் கொடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க அது அதை போக்குறதுக்கோசரம் அவங்க வேலை செய்கிறவங்களே அதாவது அந்த எம்ப்ளாயரு ஒரு ரூம் மாதிரி கட்டி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் வந்து சப்சடி கொடுக்குறதாகவும் டோல் எப்படி பே பண்ணுறாங்க அதாவது ஃபீஸ் வாங்கி அதை பே பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து இவங்க ரெண்ட் வாங்கி கூட பே பண்ணலாம் அப்படின்ற வழி வைக்கலாம் அப்படின்றதையும் கவர்மெண்ட் சொல்கிறாங்க அடுத்தது முத்ரா ஸ்கீமுக்கு மூலம் ஐம்பதாயிரரூவாய்க்கு கீழே கடன் வாங்கியிருப்பாங்க அந்த ஐம்பதாயிரருவாய்க்கு பன்னெண்டு மாதத்துக்குள்ளே கட்டி முடிச்சா ரெண்டு வந்து வட்டி விலக்கிறதாகவும் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு பத்தாயிரரூபா இதுக்கப்புறம் அதாவது அவங்களோட பிஸ்னஸை பெருக்கிறதுக்கு பத்தாயிரரூபா கடனும் ஹவுசிங் செக்டர் ஏன்னா இந்த கோவிட்னால் ரொம்ப பாதிக்கப்பட போகிறது ஹவுசிங் செக்டர் தான் அதனால் அந்த கடன் அந்த ஹவுசிங்க்கு அவங்க மிடில் இன்கம் குரூப்ஸ் இருப்பாங்க ஆறுலேருந்து பதினெட்டு லட்ச ரூபாய் வருஷத்துக்கு இன்கம் வாங்குறவங்களுக்கு சப்சிடி ஸ்கீம் இந்த கிரெடிட் வந்து சப்சிடி பண்ணுவாங்க அந்த ஸ்கீமை ரெண்டாயிரத்து பதினேழு இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபதோட முடிய போகுது அடுத்த ஒரு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ண போகிறாங்க இதெல்லாம் நிறைய பேர் அதாவது ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் பயன் அடைவாங்க அப்படின்றதையும் கவர்மெண்ட் சொல்கிறாங்க அடுத்தது ஃபைனலாக ஃபார்மர்ஸ்க்கு கிசான் கிரெடிட் கார்டு மூலம் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கடன் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ ஓவரால் இன்றைக்கி சொன்னது எல்லாத்தையுமே கான்சென்ட் பண்ணது ஃபார்மர்ஸும் மைக்ரெண்ட் லேபர்ஸும் அதுக்கப்புறம் மற்ற லாவில் சொன்னது எல்லாமே அது இன்னும் ப்ராசஸில் இருக்குன்றது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு மெயினாக கான்சென்ட் பண்ணது இவங்க தான் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த டேஸ் வரதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் லைக் பண்ணால் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் அடையும் ஸோ ஒரு நெக்ஸ்ட்டு நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்